ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு இட்டாலியன் டிஷ், இட்டாலியன் ரெட் சாஸ் பாஸ்தா. நான் வந்து இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். மெத்தட் வந்து நான் தண்ணி காய போட்டுக்கிறேன். காஞ்ச தண்ணியில் 5 தக்காளி, முன்னால் உள்ள அந்த பாகத்தை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் 5 தக்காளி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேகணும், நல்லா வேகணும். மேலே அந்த தோல் நீங்கி வர அளவுக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியில் உள்ள தோலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். அதே தண்ணியிலையே 1 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கிறேன். எந்த மாதிரி மாடல் வேணாலும் நீங்கள் பாஸ்தா சேர்த்துக்கோங்க. நான் டியூப் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக வச்சிடாதீங்க, ஒரு 70% அளவுக்கு அதை வேக விடுங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அமுங்கணும். அதை இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு குளிர்ந்த நீர் ஊற்றுங்க. அதில் ஃப்ரிட்ஜ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை ஆற விடணும். இந்த மாதிரி ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு டொமேட்டோவை மிக்சி ஜாரில் சேர்த்து 3 தக்காளி அளவுக்கு பியூரி பண்ணிக்கிறேன். 2 தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. அந்த விதை தெரியணும், அதனால தான் இந்த மாதிரி நான் போடுறேன். இப்போ வந்து பேன் போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். நம்ம செய்கிறது இட்டாலியன் ரெட் சாஸ் பாஸ்தா, அதுக்கு வந்து நம்ம ஆலிவ் ஆயில் தான் சேர்த்துக்கணும். ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், பூண்டு, பூண்டை நல்லா உள்ளே சேர்த்துட்டு மணம் வர அளவுக்கு அதை வதக்கி விடுங்க. நல்ல மணமாக இருக்கு. இப்போ நான் வந்து 1/2 கப் அளவுக்கு கேரட்டு, 1/2 கப் அளவுக்கு கேப்சிகம், இப்போ ஃப்ரெஷ்ஷான பீன் கொட்டை, நம்ம கட் பண்ண தக்காளி 2 உள்ளே சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். அப்படின்னா 1/2 ஸ்பூனுக்குன்னா கம்மியாக ஓரிகானோ, 1/2 ஸ்பூன் கம்மியாக இட்டாலியன் சீசனிங், சில்லி ஃப்ளக்ஸ் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் வந்து எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் தேவையான அளவுக்கு இந்த வெஜிடபிள்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம செஞ்சுருக்க பியூரியும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தாவையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த கிரேவி மாதிரி திக்னஸாக இருக்கக்கூடாது. இந்த சாஸ் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம இப்போ நல்லா ஆறி இருக்க பாஸ்தாவையும் உள்ளே சேர்த்துக்கிறோம். 1/2 கப் அளவுக்கு தக்காளி பூரி சேர்த்துருக்கோம். அந்த கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை 1 லிட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவோம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணி அந்த அளவுக்கு வத்துற அளவுக்கு வைங்க போதும். ரொம்ப வத்திடக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் ஆயிடக்கூடாது. இந்த இது வந்து இட்டாலியன் சாஸ் பாஸ்தா, அதனால் நம்மளுக்கு சாஸ் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இந்த அளவில் நம்ம திறந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டமாட்டோ கெச்சப் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக விபி க்ரீம் போட்டு இதை கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு நம்ம ஃபைனலாக தான் இது போடுறோம். இதோட பாஸ்தா நம்மளது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் இது மேலே கார்லிஷ்காக கொஞ்சமாக சீஸ் வந்து இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிறேன். நான் நிறைய சேர்க்கல, கொஞ்சம் தான் சேர்க்குறேன். ஒரு சின்ன க்யூப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் பாஸ்தாலையும் சீஸ் சேர்த்து பரிமாறுங்க. ரொம்ப டேஸ்டியான இட்டாலியன் ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுது. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.